வெல்கம் டு இவில் காமிக்ஸ் தமிழ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டூயல் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு தான். அந்த காலத்தில் இருந்தே ரொம்பவே ஃபேமஸான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ நல்ல மூவிஸையும் இவர் எடுத்திருக்காரு. ரெடி பிளேயர் ஒன், ஜுராசிக் வேர்ல்டு, கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல மூவிஸை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்குமே இவர் நிறைய நல்ல மூவிஸை எடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னே சொல்லி ஆகணும். அவர் எடுத்த சில நல்ல மூவிஸோட வரிசையில் இந்த டுயல் மூவி அப்படிங்கிறதும் கண்டிப்பாகவே உண்டு அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மூவி ரிலீஸ் ஆன டைமில் அவ்வளோ ஃபேமஸாகவும் இருந்தது, நிறைய பேரால் ரசிக்கும்படியாகவும் அமைஞ்சிருந்தது. ஒரு பெரிய ஹிட்டான மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவி ரிலீஸ் ஆன வருஷம் அப்படின்னு பார்த்தா 1971 தான். என்ன தான் பழைய மூவியாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த மூவி அவங்க கொண்டு போன விதம் அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டும் விதமாக அமைஞ்சிருந்தது. இந்த மூவியில் நடித்தவங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமாக சொல்லப்போனால் அந்த மூவியோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர மற்ற எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படிங்கிறது எதையுமே அவங்க கொடுக்கல. அவரை சுற்றி மட்டுமே இந்த மூவி அப்படிங்கிறது ரன் ஆகும். ஃபாரின்ல நிஜமாகவே நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை மையமாக வச்சு தான் இந்த மூவியும் அவங்க எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக பார்க்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தா, டேவிட் அவரோட வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு லாங் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவர் போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அவரோட ஸ்பீடை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் போகக்கூடிய வழியில் ஒரு ட்ரக்கும் போய்கிட்டு இருக்கு. ஒரு சிச்சுவேஷனில் அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணிவிட்டு நம்ம போனால் தான் நம்ம மீட்டிங்க்கு கரெக்ட் டைமுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகவும் செய்கிறாரு. இருந்தாலும் அவரோட ஜேர்னி அப்படிங்கிறது அந்த இடத்துல முடியல. ஏன்னா அவர் போகிறதுக்கு இன்னும் ரொம்பவே டைம் ஆகும். அவர் ஓவர்டேக் பண்ண ட்ரக்கோட டிரைவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் யார் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டலை அப்படின்னாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற யாரையுமே அவர் கண்டுக்கல அப்படின்னாலும் ஓவர்டேக் பண்ண டேவிட்டை எப்பயாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த சைக்கோ ட்ரக் டிரைவர் கிட்டே இருந்து டேவிட் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் அந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. பழைய காலத்து மூவி அப்படிங்கிறனால நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. லேட்டஸ்ட்டாக வந்த மூவிஸ் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மூவி அப்படிங்கிறது கண்டிப்பாக போர் அடிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். எப்போ வந்த மூவியாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த மூவியை டவுன்லோட் பண்ணி பார்க்கவும் செய்யலாம். இந்த மூவியை பொறுத்தவரை இந்த மூவி தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷில் இருந்தாலுமே இந்த மூவியை பொறுத்தவரை அதிகமான டயலாக்ஸ் இல்லாதனால யார் வேணாலும் ஈஸியாக பார்க்கவும் செய்யலாம், இந்த மூவியை புரிஞ்சுக்கவும் முடியும். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இந்த மூவியை நீங்கள் பார்க்க முடியும். டெலகிராம் சேனலோட லிங்க்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அப்படி அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா டெலகிராமில் மேலே நீங்கள் பார்த்தாலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் ஈவில் காமிக்ஸ் தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்ம சேனலோட டெலகிராம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். கிட்டத்தட்ட 15,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலே அந்த சேனலில் இருக்குது. அதுதான் நம்மளோட டெலகிராம் சேனல். அதில் நீங்கள் ஈஸியாக இந்த மூவியை டவுன்லோட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இந்த மூவியை பொறுத்தவரை நீங்கள் டோரண்ட்லேயும் இந்த மூவியை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கவும் செய்யலாம். அவ்வளோதான் டுயல் மூவியோட ரிவ்யூ. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.